ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி20 போட்டியின் போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ICCயின் விதிமுறையை மீறியதன் காரணத்தினால தற்போது அவருக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கு. இது அவருடைய எதிர்காலத்தில் கிரிக்கெட்ல ஒரு பெரிய தண்டனை வழங்கப்படுறதுக்கும் வாய்ப்பாகவும் மாறியிருக்கு. அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல இந்திய அணி பேட்டிங் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த அணியில ஐந்தாவது ஓவரை அந்த அணியின் ஆல்ரவுண்டரான பியூரன் ஹெண்ட்ரிக்ஸ் வந்து வீசினாரு. அப்போது பாத்தீங்கன்னா விராட் கோலி அந்த பாலை தட்டிவிட்டு ரன் எடுக்க ஓடும்போது எதிர்முனையில் இருந்த பியூரன் ஹெண்ட்ரிக்ஸ் அவர்களோட தோள்பட்டையில இடித்து விட்டு போயிட்டாரு. இந்த சம்பவத்தை பார்த்த கள நடுவர்கள் இது தொடர்பாக ICC நடுவரிடம் புகார் தெரிவிச்சாங்க. இதை ஆய்வு செய்த ICC நடுவர் கோலி அவர்கள் மீது தவறு இருப்பதை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணை நடத்தினாங்க. விராட் கோலியும் இதற்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதற்கு விராட் கோலி எச்சரிக்கையோடு ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விதிமுறை அமல்படுத்தப்பட்டதில் இருந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி இது மூணாவது தகுதி புள்ளி ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016 ஆண்டிலிருந்து ICC விதிமுறையின் படி பாத்தீங்கன்னா களத்தில் ஒரு வீரர் மற்றொரு அணியின் வீரரை தொடவோ அடிக்கவோ கூடாது அப்படின்ற விதிமுறை அமலில் இருக்கு. இது ICCயின் விதி 2.12 மீறியதன் மூலமா தற்போது விராட் கோலிக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. 24 மாதங்களில் ஒரு வீரர் 4 தகுதி இழப்பு புள்ளிகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய தண்டனை எதிர்நோக்கை காத்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது விராட் கோலி தன்னுடைய மூணாவது தகுதி இழப்பு புள்ளியை வாங்கியிருக்காரு. மேலும் அடுத்தடுத்த போட்டிகளில் இது போட அவங்க சம்பவங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட கிரிக்கெட் வாழ்க்கையில இது ஒரு கரும்புள்ளியா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.